Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள இந்த பொருட்களை வைத்து பிரசவ தழும்புகளை மறைய செய்வது எப்படி? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ வயிற்றில் தழும்பு ஏற்படுவது இயல்பு. வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை வைத்து பிரசவ தழும்புகளை மறைய செய்யலாம். இந்த தழும்புகள் சில சமயங்களில் மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும். வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை வைத்து பிரசவ தழும்புகளை மறைய செய்யலாம். எலுமிச்சையானது தழும்புகளை மறைய வைக்கும் முக்கியமான பொருளாகும். எலுமிச்சையை சின்ன சின்ன துண்டுகளாக கட் செய்து வைத்து கொண்டு சிசேரியன் செய்த காயத்தழும்பின் மீது தேய்க்கவும். 6 மாதங்கள் வரை தொடர்ந்து இவ்வாறு செய்து வர தழும்புகள் மறைந்துவிடும். எலுமிச்சை சாறு காய்ந்தவுடன் 5 நிமிடத்திற்குள் குளிர்ச்சியான தண்ணீரை விட்டு கழுவிவிடுங்கள். வறண்ட சருமத்தினர் எலுமிச்சையை தவிர்க்கவும். தக்காளியை தோல் உரித்து அதை மிக்சியில் போட்டு நன்கு அரைக்கவும். அந்த பேஸ்டை எடுத்து சிசேரியன் தழும்புள்ள பகுதியில் அப்ளை செய்யவும். இரவு நேரத்தில் தக்காளி சாஸ் அப்ளை செய்துவிட்டு காலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் கழுவிவிடலாம். தொடர்ந்து 3 மாதங்களுக்கு இந்த தக்காளி சாஸ் தடவி வர பலன் தெரியும். சோற்று கற்றாழை மிகச்சிறந்த இயற்கை மருந்தாகும். சோற்று கற்றாழையை நன்றாக உரித்து அதன் ஜெல்லினை எடுத்து தழும்புள்ள இடத்தில் தடவலாம். இரவில் தடவி வைத்திருந்து பகலில் குளிர்ந்த நீரை கொண்டு கழுவிவிட்டு நன்றாக துடைத்துவிடவும். அதன் பின்னர் பேபி லோஷனை அந்த இடத்தில் அப்ளை செய்யலாம். தொடர்ந்து 3 மாதங்களுக்கு இவ்வாறு செய்து வர தழும்புகள் மறையும். ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீரில் சிறிதளவு ஆப்பிள் சிடர் வினிகர் கலந்து சிசேரியன் தழும்புள்ள இடத்தில் பூசவும். 20 நிமிடம் கழித்து காய்ந்தவுடன் அதன் மேல் வெதுவெதுப்பான நீரை ஊற்றி கழுவவும். இது சில மாதங்களிலேயே காயத்தழும்பை மறைய செய்துவிடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.